ஸ்ரீராம ஜெயம் ஒரு பக்தன் ஹரே கிருஷ்ண ஜபம் செய்யும்போது ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரது அந்தரங்கச் சக்தியும் அவனது நாவில் நடனமாடுகின்றனர் என்பதை பற்றி விளக்கும் எளிய கதை பகவான் கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் அவருடன் நேரடியான உறவில் வாழ்கிறான் எனவே ஆரம்பத்திலிருந்தே அவனது நிலை தெய்வீகமானது என்பதில் ஐயமில்லை பக்தன் பௌதிக தளத்தில் வாழ்வதில்லை அவன் கிருஷ்ணரில் வாழ்கிறான் இறைவனின் திருநாமத்திற்கும் இறைவனுக்கும் வேறுபாடு இல்லை எனவே ஒரு பக்தன் ஹரே கிருஷ்ண ஜபம் செய்யும்போது ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரது அந்தரங்கச் சக்தியும் அவனது நாவில் நடனமாடுகின்றனர் அவன் கிருஷ்ணருக்கு உணவு படைக்கும்போது கிருஷ்ணர் அந்த உணவுப் பொருள்களை நேரடியாக ஏற்றுக்கொள்கிறார் மேலும் அவரது பிரசாதத்தை உண்ணும் பக்தன் கிருஷ்ணமயமாகின்றான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தொண்டு செய்யும் இந்த வழிமுறை கீதையிலும் இதர வேத இலக்கியங்களிலும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இத்தகு தொண்டில் ஈடுபடாதவன் இது எவ்வாறு சாத்தியம் என்பதை புரிந்து கொள்ள இயலாது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இரண்டு முறை வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்